ப்ரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இந்த காலையிலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களை இந்த நேரலை ஆராதனைக்கு வரவேற்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரலை ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்தரும்படியாக இருக்கிற இடங்களிலே நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாம். ப்ரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம், துதிபலிகளை செலுத்துகிறோம், நன்றி பலிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரை முழு இருதயத்தோடு துதிக்கிறோம். ஆண்டவரை முழு மனதோடு துதிக்கிறோம். ஆண்டவரை முழு பலத்தோடு உற்சாகத்தோடு ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு செய்த எல்லா கிருபைகளுக்காக, எல்லா நன்மைகளுக்காக, ஆண்டவர்களுக்கு செய்த எல்லா அற்புதங்களுக்காக, ஆண்டவர்களுக்கு செய்த எல்லா அதிசயங்களுக்காக, ஆச்சரியமான செயல்களுக்காக ஆண்டவரை சோதரித்து, ஆண்டவரை உயர்த்தி, ஆண்டவரை துதித்து, ஆண்டவரை கனப்படுத்தி, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ரெண்டு மூன்று பேர் என் நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்னீரே. இப்பொழுதும் எங்கள் நடுவிலே நீர் இருக்கிறபடியினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்கள் நடுவிலே இருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் இருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மாறாத அன்பும், உம்முடைய மாறாத கிருபையும், உமது மாறாத பிரசன்னமும் இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை வெறுமையாய் உம்முடைய பாதபடியிலே படைக்கிறோம். எங்களை முழுவதும் உம்முடைய திருப்பாதத்திலே படைக்கிறோம். முற்றிலும் எங்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதித்து கொடும். ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்கள் நடுவிலே இருக்கட்டும். ஒரு பெந்தகோஸ்தே அபிஷேகம், ஒரு பெந்தகோஸ்தே வல்லமை, ஒரு பெந்தகோஸ்தே கிருபை எங்களை மூடும்படி ஜெபம் பண்ணுகிறோம். பரிசுத்தாவியானவருடைய ஆளுகைக்கு, பரிசுத்தாவியானவருடைய பராமரிப்புக்கு விட்டு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைங்க நம்மளை நம்மை ஆராதனையில் நடத்துவாங்க. கர்த்தரை நாம் உற்சாகமாக ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலையும் உங்களை அன்போடு வரவேற்கிற இந்த ஆன்லைன் சர்வீஸ்க்கு, இந்த சண்டே இந்த மூன்றாவது ஆராதனையில் வந்து பங்கேற்கிற அனைவரும் என்னோடு சேர்ந்து நீங்கள் இருக்கிற இடங்களில் தேவனை உயர்த்தி தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். எல்லோரும் சேர்ந்து ஒரு தெரிந்த பாடலை பாடி நம்ம தேவனை உயர்த்தலாமா? இஸ்ரவேலே என் ஜனமே என்றும் இடரிட வேண்டாம், ஏகோவா உன் தெய்வமானா, ஏதும் பயம் வேண்டாம் என்ற பாடலையும் சேர்ந்து பாடுவோம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடரிட வேண்டாம், ஏகோவாவும் தெய்வமானா, ஏதும் பயம் வேண்டாம், ஏகோவாவும் தெய்வமானா, ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடரிட வேண்டாம், ஏகோவா உன் தெய்வமானா, ஏதும் பயம் வேண்டாம், ஏகோவா உன் தெய்வமானா, ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, ஓங்கும் கரம் பலத்த கரம் உம் பக்கமே உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு, தாங்கும் கிருபை
தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடரிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். பார்வன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டுக்குட்டி, பார்வன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு, ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோமா, இஸ்ரவேலின் ஜனமே என்னும் இடரிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலில் வழித்திறந்த சீயோன் நாயகனே, செங்கடலில் வழித்திறந்த சீயோன் நாயகனே, பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே, பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடரிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். எல்லாரும் சொல்லுவோமா, யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், யுத்தத்தில் உன் முன்னே நின்று ஜெயமெடுத்தாரே, யுத்தத்தில் உன் முன்னே நின்று ஜெயமெடுத்தாரே. கைகளை உயர்த்தி, இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடரிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். எல்லாரும் சொல்லுங்க, வாயிலை திறந்து, யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே திருமந்தையே, பார் நான் உன்னை பண், பயப்படாதே திருமந்தையே, பார் நான் உன்னை பண், தயங்காதே மனம் கலங்காதே உன் தேவன் தினம் காப்பே, தயங்காதே மனம் கலங்காதே தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடரிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், யுத்தத்தில் உன் முன்னே நின்று ஜெயமெடுத்தாரே, யுத்தத்தில் உன் முன்னே நின்று ஜெயமெடுத்தாரே. இஸ்ரவேலின் ஜெயமே இடரிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானார்
ஏதும் பயம் வேண்டாம் யெகோவா யெகோவா உன் தெய்வமானான் ஏதும் பயம் வேண்டாம் யெகோவா யெகோவா உன் தெய்வமானான் ஏதும் பயம் வேண்டாம் யெகோவா உன் தெய்வமானான் ஏதும் பயம் வேண்டாம் இருக்கிற இடங்கள்ல கைகளை உயர்த்தி உற்சாகமாக சொல்லுவோமா என் தேவன் யெகோவாவா இருக்கிறதுனால எனக்கு பயம் வேண்டாம் ஆமே ஆமே அல்லேலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வேலையில கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ளதான் போய் கொண்டிருக்கிறோம் வருத்தமான வேலைகளுக்குள்ளதான் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் நம்ம ஒரு விசுவாசத்தோட ஒரு நம்பிக்கையோட சொல்லுவோம் யெகோவா தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம் ஆமே அல்லேலூயா ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு தாங்கும் கிருபை தயவும் இரக்கமும் தாராளமாய் உண்டு ஆமென் அல்லேலூயா தயவும் இரக்கமும் கிருபையும் தேவன் தாராளமாக நம்ம வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடரிட வேண்டாம் யெகோவாவும் தெய்வமானாம் ஏதும் பயமே யெகோவாவும் தெய்வமானான் ஏதும் பயமேண்டாம் யெகோவாவும் தெய்வமானான் ஏதும் எல்லாரும் சொல்லுமா வாயிலை திறந்து யெகோவா ஓ யெகோவாவும் தெய்வமானான் பயமேண்டாம் யெகோவாவும் தெய்வமானான் ஏதும் பயமேண்டாம் யெகோவாவும் தெய்வமானா ஏதும் பயமே எல்லாம் உற்சாகமாக சொல்லுவோமா அல்லேலூயா அல்லேலூயா தேவன் என்னோடு இருப்பதனால எனக்கு பயம் வேண்டாம் எனக்கு கலக்கம் வேண்டாம் ஆமே இந்த வெளியிலும் சேர்ந்து சந்தோஷமாக நம்ம சொல்ல போறோம் இயேசு நீங்க இருக்கையில நான் சோர்ந்து போகுவதில்லை ஆமே இந்த வெளியில எல்லா காரியங்களும் வித்தியாசமாக இருக்கிறது சோர்வாகிறதுக்கு நிறைய வழி இருக்கு இந்த வேலையில மனம் தளர்ந்து போடுறதுக்கு நிறைய சூழ்நிலைகள் இருக்கிற இந்த வேலையில எல்லாரும் சொல்ல போறீங்க ஒரு மனதைரியத்தோட இயேசு நீங்க இருக்கையில நான் சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க அதிசய தேவன் நீங்க தானே ஆலோசனை கர்த்த நீங்க தானே அதிசய தேவன் நீங்க தானே ஆலோசனை கத்த நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை சமாதானக்காரன நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே ஏ சமாதானக்காரன நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில சோர்ந்து போவதில்லை எல்லாரும் சொல்லுவோமா நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்கையில
நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிக்கும் தேவனும் நீங்க தானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து. எல்லாரும் சொல்லுவோமா, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாரும் சொல்லுவோமா, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. முதலும் முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர் நீங்க தானே. முதலும் முடிவும் நீங்க தானே, முற்றிலும் காப்பவர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வேளையில? ஆமென். இந்த வேளையில உற்சாகமாக சேர்ந்து நம்ம சொல்லுவோமா, வழியும் சத்தியமும் நீங்க தானே, வாழ்வழிக்கும் தேவனும் நீங்க தானே. ஆமென். உலகத்தின் காரியங்களை நம்பி நம்ம போக வேணாம். இந்த வேளையில தேவனுடைய வார்த்தையை நம்பி அவருடைய பாதத்துல வந்து நம்ம ஒரு ஒரு நாள் நம்ம ஜெபிக்கிறோம். அதே போல இந்த வேளையில எல்லாரும் உற்சாகமாக சொல்லுவோம், வழியும் சத்தியமும் நீங்க தானே. வழியும் சத்தியமும் நீங்க தானே, வாழ்வழிக்கும் வல்லல் நீங்க தானே. வழியும் சத்தியமும் நீங்க தானே, வாழ்வழிக்கும் வல்லலும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில
போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சமும் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவனும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாம் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் சொல்லுவோமா? இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படிக்கிட்டு அப்பா, நீங்க என்னோடு இருக்கும் போது நான் சோர்ந்து போக மாட்டேன்ப்பா. இந்த வார்த்தைகளாக நம்ம சொல்லும் போது எளிதாக இருக்கும், ஆனால் அதை நம்ம செயல்முறைப்படுத்தும் போது ரொம்ப கடினமாக இருக்கும். என்னோட சேர்ந்து எல்லா வாயிலையும் திறந்து சொல்லுங்கப்பா, நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் கலங்கி விட மாட்டேன், நான் பயந்து விட மாட்டேன். ஓ, என்னோடு யாரும் இல்லைனாலும் பரவாயில்லப்பா, என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நான் சோர்ந்து போகாமல் இருப்பேன். ஓ, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்ற தெய்வம் அப்பா, என்னை வழிநடத்தும் தெய்வமாக நீங்க இருக்கிறீங்கப்பா. ஓ ராமா ஷேகா ராதா ராமா, உங்களை சேர்ந்த கண்களை மூடி எல்லாரும் சொல்வோமா? தழும்புகளாலே நான் குணமானே, உன் வார்த்தையினாலே நான் பலனானே. இயேசுவே, இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசு. உம் தழும்புகளால் நான் குணமானே, உம் வார்த்தையினால் நான் பலனானே. உம் தழும்புகளால் நான் சுகமானே, உம் வார்த்தையினால் நான் பலனானே, நான் பலனானே. எல்லாரும் சொல்லுவோமா உற்சாகமாக? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. கைகளை தட்டி சொல்லுவோமா? சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. எல்லார் கரங்களை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல.
சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்லை இயேசுவே நான் உயிர் வாழ்வேனும் ஆவியினால் நான் பிறந்து விட்டேன் காருண்யத்தா நான் உயிர் வாழ்வேன் நான் உயிர் வாழ்வேன் நான் உயிர் வாழ்வேன் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்லை சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள விட யாரும் இல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்ல இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே என் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே உம் தழும்புகளால் நான் சுகமானே உம் வார்த்தையினால் நான் பலனானே உம் தழும்புகளால் நான் சுகமானே உம் வார்த்தையினால் நான் பலனானே நான் பலனானே நான் பலனானே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்லை எல்லாரும் சொல்லுமா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்ல இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே சொல்லுங்க இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே ஓ அல்லேலூயா தழும்புகளால் நான் குணமானேன் அப்பா உன் வார்த்தையினால் நான் பலனானே ஓ சுகமாக்கும் தெய்வம் நீரே சுகமாக்கும் தெய்வம் நீரே சுகப்படுத்தும் தெய்வம் நீரே ஓ ரபஷே கத்தராதாராமா அல்லேலூயா உம் தழும்புகளால் நான் சுகமானேன் வார்த்தையினால் நான் பலனானேன் உம் தழும்புகளால் நான் சுகமானேன் வார்த்தையினால் நான் பலனானே நான் பலனானே நான் பலனானே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள கண்களை மூடி உம்மை விட ஏதுமில்ல இயேசுவே இயேசுவே இயேசுவே
எல்லா புகழும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் எல்லா ஸ்தோத்திரமும் இயேசுவுக்கு இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் எல்லா கண்களும் மூடி முழங்கால் படிட்டு தேவனை உயர்த்தி பாடுவோமா அப்பா. எத்தனை வேலைகள்ல நீங்க என்ன தேற்றி இருக்கிறீங்க அப்பா, எத்தனை வேலைகள்ல நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த வேலைகள் என்ன தூக்கி எடுத்திருக்கிறீங்க அப்பா, நீங்க எவ்வளவாக நீங்க என்ன அன்பாக நடத்திருக்கிறீங்களே அப்பா, உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த வேலையில எல்லாரும் கண்களை மூடி சொல்லுவோமா, அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே, உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே அப்பா. எவ்வளவு நேரங்கள் அப்பா இந்த வேளையிலும் நாங்கள் அன்பாக கேட்குறோம் அப்பா, எங்களை நீங்கள் திருப்பியுமாக எங்களை நீங்கள் தேற்றுங்க அப்பா. ஓ தேய்ச்சரவாளனே, என்னை தேய்ச்சும் தீரே, தேய்ச்சரவாளனே, என்னை தேய்ச்சும் தெய்வமே, சொல்லுங்க தேய்ச்சரவாளனே, என்னை தேடி வந்தீரே, தேய்ச்சரவாளனே, என்னை தேய்ச்சும் தெய்வமே, நீ நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி, நீர் நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி, தேய்ச்சரவாளனே, என்னை தேடி வந்திரே, தேய்ச்சரவாளனே, என்னை தேய்ச்சும் தெய்வமே, நீ நெருப்பாய் வருவி, காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி, நீ நெருப்பாய் வருவி, காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, அன்பா அன்பாய் வந்தீரே, அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே, உம் காரத்தை நீட்டியே என்னை சேர்த்து, எல்லாரும் சொல்லுவோமா கையில உயர்த்தி, ஓ அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே, காரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே, நீ நெருப்பாய் வருவி, நீ காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி, நீ நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி, தேய்ச்சரவாளனே, என்னை தேடி வந்திரே, தேய்ச்சரவாளனே, என்னை தேய்ச்சும் தெய்வமே, நீ நெருப்பாய் வருவி,
நீர் காற்றாய் வருவி நீர் அக்கினியாய் வருவி நீர் அன்பாக வருவி நீர் நெருப்பாய் வருவி நீர் காற்றாய் வருவி நீர் அக்கினியாய் வருவி நீர் அன்பாக எல்லார கரங்களை உயர்த்தி நீ நெருப்பாய் நீர் நெருப்பாய் வருவி நீர் காற்றாய் வருவி நீர் அக்கினியாய் வருவி நீர் இந்த பெந்தகோஸ்த நாளில தேவ நெருப்பாக இறங்கி நீர் நெருப்பாய் வருவி நீர் காற்றாய் வருவி இறங்கிக் கொண்டிருக்கிறார் உங்கள் மத்தியில் அக்கினியாக இறங்கிக் கொண்டிருக்கிறார் அன்பாக இறங்கிக் கொண்டிருக்கிறார் சொல்லுமா ஓ நீர் நெருப்பாய் வருவி நீர் காற்றாய் வருவி நீர் அக்கினியாய் வருவி நீர் அன்பாக வருவி நீர் நெருப்பாய் வருவி நீர் காற்றாய் வருவி நீர் அக்கினியாய் வருவி நீர் அன்பாக வருவி அன்பாய் வந்தீரே என்னை அணைத்து கொண்டிரேவும் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டிரே அன்பாய் வந்திரே என்னை அணைத்து கொண்டிரே கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டிரே நீர் நெருப்பாய் வருவி நீர் காற்றாய் வருவி சொல்லுங்க நீர் அக்கினியாய் வருவி ரெண்டேவன் ஓ அன்பாக வருவி நீர் நெருப்பாய் வருவி நீர் காற்றாய் வருவி நீர் அக்கினியாய் வருவி நீர் அன்பாக வருவி நீர் நெருப்பாய் வருவி நீர் காற்றாய் வருவி நீர் அக்கினியாய் வருவி நீர் அன்பாக வருவி பா நீங்க நெருப்பாய் வருவீங்க அப்பா நீங்க காற்றாய் வருவீங்க அக்கினியாய் வருவீங்கப்பா நீங்க அன்பாக வருவீங்க இந்த வேளையில எங்க மத்தியில நீங்க இறங்கி வாங்கப்பா இந்த காலை வேளையில நீங்க எங்களுக்கு ஆசீர்வதி தந்ததுக்காக நன்றி அப்பா எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கு இந்த வேளையில எங்களை நன்றாக நீங்க வைத்திருக்கிறீங்க எத்தனையோ பேர் வேதனைக்குள்ளாக போய் கொண்டிருக்கிற இந்த வேளையில எங்களை பத்திரமாக நீங்க வைத்திருக்கிறீங்களே அப்பக்கு நாங்க நன்றி செலுத்துறோம் அப்பா எங்களோடு இருந்து நீ எங்களை வழி நடத்துங்கப்பா எங்க வாழ்க்கையில நெருப்பாக வாங்க காற்றாக வாங்க அக்கினியாக வாங்க அன்பாக வாங்கப்பா இந்த பெந்தகோஸ்த நாளிலும் உடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பி வழி நடத்துங்க உடைய வார்த்தையால் எங்களை திருப்தி ஆக்குங்கப்பா திருப்தியாக நடத்தும் தேவனாக நீங்கள் இருக்கிற நாள் நன்றி எங்களோட இருந்த ஆசீர்வதிங்க உங்கள் பிரசன்னம் என்றென்றும் இருக்கட்டும் இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே அன்பானவர்களே நாம் ஒரு நல்ல ஆராதனையில் பங்கெடுத்தோம் My dear people, we were participating in a wonderful worship. இப்பொழுது கர்த்தரை நாம் உயர்த்தி அவருடைய திருவசனங்களை தியானிக்க போகிறோம். So right now we are going to exalt our God and we are going to meditate on his words. கர்த்தருடைய வார்த்தை என்பது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒன்றாக இருக்கிறது. Word of God is something that brings us blessing. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. So my dear children of God, இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற செய்திக்கு தலைப்பு ஆறுதல் என்கிற ஒரு செய்தியை நாம் சிந்திக்க போகிறோம் So today we are going to meditate on a message and the topic of the message is comfort ஆறுதல் comfort ஆறுதல் என்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப அவசியப்படுகிற தேவையான வார்த்தையாக இந்நாட்களில் காணப்படுகிறது The word comfort is something that is very essential and that is very needed at this time ஆகவே இந்த ஆறுதல் என்கிற வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கிப்பதில் பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் So I feel really glad and happy to preach and speak about the word comfort to you சூழ்நிலைகள் சரியாக இல்லை The situations aren't good
சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமாக காணப்படுகிறது. The situation is different right now for us. மக்களுடைய மனதெல்லாம் பதட்டத்தால் பயத்தால் அதைரியத்தால் நிரம்பி இருக்கிறது. The hearts of the people are filled with anxiety and fear and confusion. இது போன்ற நேரத்திலே மக்களுக்கு தேவையானது ஆறுதல். So during times like this what people need is comfort. இன்றைக்கு நான்கு காரியங்களை நான் பேசுகிறேன். So today I'm going to speak about four things. ஆண்டவர் சொல்லுகிற முதல் வார்த்தை ஏசாயா 40:1 இருக்கிறது. So the first word that God speaks to us is in Isaiah chapter 40 and verse 1. அங்கே வேதம் சொல்லுகிறது என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். So here the Bible says comfort, yes comfort my people says your God. என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். Comfort, yes comfort my people says your God. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? So what is God saying here? என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். So now God is saying comfort, yes comfort my people. தமிழிலே இரு வித்தியாச வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டாலும் ஆங்கிலத்திலே ஒரே வார்த்தை ரெண்டு தடவை வருகிறபடியினால் ஆறுதல் ரொம்ப அவசரமாயிருக்கிறது அவசியமாயிருக்கிறது என்று அது நமக்கு உணர்த்துகிறது. So even though in Tamil we use two different words, in English the same word is repeated twice, which gives us an emphasis that comfort is in a hurry, we need comfort quickly. இதுதான் உண்மை. This is the truth. ஆறுதல் அவசரப்படுகிறது. So comfort is in a hurry for us. வேகமாக மக்களுக்கு இன்றைக்கு தேவைப்படுகிற ஒரு மிகப்பெரிய வார்த்தை ஆறுதல். Something that the people need right now in this time very quickly is comfort. ஜனங்கள் ஆறுதலற்றவர்களாக இருக்கிறார்கள். So people are not comforted right now. ஜனங்கள் மன சமாதானமற்றவர்களாக இருக்கிறார்கள். People have lost their peace. ஜனங்கள் உற்சாகம் இல்லாமல் இருக்கிறார்கள். People are not cheerful. ஜனங்கள் அன்றாடம் பயத்திற்குள் இருக்கிறார்கள். People are living in fear every day. ஏன் சில வேளைகளில் விசுவாசிகள் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே காணப்படுகிறார்கள். Even believers are in this kind of situation. மிக மிக பயங்கரமான இந்த காலத்தில் இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் சொல்லுகிறார் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். In the midst of this horrible and terrible situation that is prevailing in our nation, our God says comfort, yes comfort my people. அது மாத்திரமல்ல அவர் சொல்லுகிறார் எருசலேமோடு பட்சமாய் பேசுங்கள். Not only that God says speak comfort to Jerusalem. எருசலேமோடு ஆறுதலாய் பேசுங்கள். Speak comfort to Jerusalem. Praise the Lord. இது தேவனுடைய சபைக்கான தேசத்திற்கான உலகத்திற்கான ஒரு செய்தியாக இதை நாம் பார்க்கலாம். We can look at this as a message from God to his church to this nation and to this whole world. முழு உலகத்திற்கும் இன்றைக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது. Whole nation needs comfort now. சொல்கிறார் எருசலேமோடு பட்சமாய் பேசுங்கள். So here he says speak comfort to Jerusalem. எருசலேமோடு பட்சமாய் பேசுங்கள். Speak comfort to Jerusalem. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட பட்சமாய் பேசுகிறார். In this morning God is speaking comfort to you. அவர் சொல்லுகிறார் உன் போர் முடிந்ததென்றும் அக்கிரமங்கள் நிவர்த்தியாயிற்று என்றும் சொல்லுங்கள். So here God says tell her that a warfare is ended, that her iniquity is pardoned. போர் முடிந்ததென்றும் அக்கிரமங்கள் நிவர்த்தியாயிற்று என்றும் சொல்லுங்கள். That a warfare is ended, that her iniquity is pardoned. என் அன்பு சபையே, So my dear church, கர்த்தர் சொல்லுகிறார் The Lord is telling you right now, என் ஜனத்தை ஆறுதல் படுத்துங்கள். Speak comfort to my people. என் ஜனத்தை ஆறுதல் படுத்துங்கள். Speak comfort to my people. ஆண்டவருக்கு மகிமை. So praise be to God. எருசலேமோடு பட்சமாய் பேசுங்கள். Speak comfort to Jerusalem. என் அன்பானவர்களே, So my dear people, துன்பத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் ஆறுதல் தேவை. Only people who are in distress need comfort. துக்கத்தில் மூழ்குகிறவர்களுக்கு தான் ஆறுதல் தேவை. Only people who are drowned in sadness need comfort. மனவேதனையில் இருப்பவர்களுக்கு தான் ஆறுதல் தேவை. Only people who are in sorrow need comfort. இழப்பை சந்தித்தவர்களுக்கு தான்
ஆறுதல் தேவை. Only people who have lost something need comfort. வேலை இழந்தவர்கள், people who have lost their jobs, தங்களுடைய தொழிலை இழந்தவர்கள், people who have lost their business, சில நேரங்களில் தங்களுடைய சரீர சுகத்தை இழந்தவர்கள், even sometimes people who have lost their health, சில வேளைகளிலே தங்களுக்கு அன்பானவர்களை கூட சிலர் இழந்திருக்கிறார்கள், sometimes people also have lost their loved ones, இவர்களுக்கெல்லாம் ஆறுதல் தேவை. And these people need comfort. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகமானது ஒரு அற்புதமான புத்தகம். So the book of Isaiah is a wonderful book. இந்த புத்தகத்திலே எத்தனை முறை திரும்ப திரும்ப ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆறுதலை பற்றி பேசுகிறார் என்று பாருங்கள். So you can look at in this book like how God speaks about comfort repeatedly through his prophet. பல தடவை பேசுகிறார். So he speaks about comfort a lot of times. நான் இந்த குறிப்புக்காக இந்த புத்தகத்தை விட்டு வெளியே போக போகிறதே இல்லை. So because for this point I'm not going to go out of this book. இந்த குறிப்பு என் ஜனத்தை ஆற்றுங்கள். So my point is comfort my people. Praise the Lord. கர்த்தர் தமது ஜனத்துக்கு ஆறுதல் செய்கிறார். So God gives comfort to his people. கர்த்தர் தமது ஜனத்துக்கு ஆறுதல் செய்கிறார் என்பதுதான் இந்த காலை நேரத்தில் என்னுடைய குறிப்பா இருக்கிறது. So my point today morning is that God gives comfort to his people. அங்க பாருங்கள் ஏசாயா 12:1 இந்த ஏசாயா புத்தகத்திற்குள்ளேயே நான் உங்களுக்கு பேச போகிறேன். So we're going to turn our Bibles to Isaiah chapter 12 and verse 1 and I'm going to speak inside the book of Isaiah ஒரு today. பகுதி இப்படி சொல்லுகிறது. So one part says like this. உமது கோபம் நீங்கிற்று நீர் என்னை தேற்றுகிறீர். Oh Lord, though you were angry with me, your anger is turned away and you comfort me. உமது கோபம் நீங்கிற்று நீர் என்னை தேற்றுகிறீர். Your anger is turned away and you comfort me. உமது கோபம் நீங்கிற்று நீர் என்னை தேற்றுகிறீர். Your anger is turned away and you comfort me. சபையே, so my dear church, கர்த்தர் சொல்லுகிறார். So the Lord is speaking unto you. அவர் கர்த்தரை பார்த்து இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். The prophet is speaking unto the telling unto the Lord, Lord, your anger has turned away. உமது கோபம் நீங்கிற்று. Your anger has turned away. நீர் என்னை தேற்றுகிறீர். You comfort me. நீர் என்னை தேற்றுகிறீர். You comfort me. ஏன்? Why? உமது கோபம் நீங்கிற்று. Because your anger has turned away. கோபம் இருந்தபொழுது அங்கே ஒருவேளை அடி விழுந்திருக்கலாம். Maybe when he was angry, God would have hit him. கோபம் இருந்தபொழுது அங்கே சிட்சை வந்திருக்கலாம். Maybe when God was angry, he chastened him. கோபம் இருந்தபொழுது அங்கே ஆண்டவருடைய கடுமையான தண்டனைகளை அவர்கள் சந்தித்திருக்கலாம். Maybe when God was angry, they faced God's punishments. இப்பொழுது சொல்லுகிறார், கோபம் நீங்கிற்று. But now he is saying your anger has turned away. நீரனை தேற்றுகிறீர். You comfort me. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. So glory be to God. கர்த்தர் சபையை பார்த்து சொல்லுகிறார். But now the Lord is speaking unto his church. கோபம் நீங்கிற்று. My anger has turned away. கர்த்தர் சபையை தேற்றுகிறார். And the Lord is comforting the church. கோபம் நீங்கிற்று. The anger has turned away. ஆண்டவர் உலகம் முழுவதும் உள்ள சபைகளை தேற்றுகிறார். The Lord is comforting churches all over the world. ஏசாயா 49:13 மறுபடியுமாக அவர் சொல்லுகிறார். Isaiah 49 and verse 13 he speaks again. அங்கே சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்தார். For the Lord has comforted his people. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்தார். For the Lord has comforted his people. அங்கே என் ஜனத்தை ஆற்றுங்கள் என்று சொன்னார். So here he said, comfort, yes, comfort my people. ஆனால் இங்கே சொல்லுகிறார், தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்தார். But here he says, for the Lord has comforted his people. கர்த்தர் தம்முடைய ஜனங்களாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் ஆறுதல் செய்தார். For the Lord has comforted his people who are you and me. ஆறுதல் செய்தார். He has comforted. ஆனால் ஏசாயா 51:3 கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார் தீர்க்கதரிசியின் மூலமாக, சியோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார். In Isaiah chapter 51 and verse 3 God again speaks to the prophet. He says, for the Lord will comfort Zion.
கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார். For the Lord will comfort Zion. ஆறுதல் செய்தார். He comforted his people. ஆறுதல் செய்வார். For the Lord will comfort Zion. கடந்த காலங்களிலே உங்களை ஆற்றினார். The Lord was comforting you in the past. இப்பொழுது உங்களை ஆற்றுகிறார். He is comforting you right now. வருங்காலங்களிலே உங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார். Even in the future God will comfort you. ஆறுதலான செய்திகளை கேட்பீர்கள். You will listen to messages which will comfort you. ஆறுதலான விஷயங்கள் உங்கள் காதுகளுக்கு வரும். You will listen to news which are comforting. ஆறுதலான நல்ல காரியங்களை நீங்கள் கேட்டு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவீர்கள். You will hear a lot of comforting things in your life and you will praise God for praise it. Praise the Lord. Praise the Lord. ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய புத்தகத்திலே எத்தனை முறை தேவனை ஆறுதல் செய்கிறவர் என்று நமக்கு அறிமுகம் செய்கிறார். Look at how Isaiah introduces God as a comforter. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். No matter the situations, but God will comfort you, my dear believers. God will comfort you. மறுபடியுமாக சொல்லுகிறார் ஏசாயா 52:9 கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். In Isaiah chapter 52 and verse 9 he again says, for the Lord has comforted his people, he has redeemed Jerusalem. Praise the Lord. Praise the Lord. தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். For he has comforted his people, he has redeemed Jerusalem. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let the holy name of our God be glorified. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். For the Lord has comforted his people, he has redeemed Jerusalem. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குமான செய்திதான் இது. So this is a message for each and everyone who are listening to me. தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். Because the Lord has comforted his people and has redeemed Jerusalem. இது ஒரு செய்தி அல்ல. This is not just a message. வேதத்தில் இருக்கிற வசனங்களை குறிப்பாக ஏசாயா பேசின வார்த்தைகளை உங்களுக்கு எடுத்து எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். So I'm not just preaching a sermon but I'm speaking the scripture that is written in the book of Isaiah said by the prophet. ஏசாயா சொன்ன விஷயங்களை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I'm speaking about the things prophet Isaiah have spoken. Praise the Lord. Praise the ஏசாயா 57:18 மறுபடியுமாக ஏசாயா சொல்லுகிறார் அவர்களிலே துயரப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். In Isaiah chapter 57 and verse 18 he says, and I will restore comfort to him and to his mourners. ஏசாயா 57:18 அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். Isaiah 57:18 and restore comfort to him and to his mourners. கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள் துக்கப்படுகிறீர்களா? So my dear people of God, are you mourning? தீங்கு உங்களை துக்கப்படுத்தி இருக்கிறதா? Is the evil made you put you in distress? அன்றைக்கு யாபேஸ் அப்படி தான் ஜெபம் பண்ணினார். That is how Jabez prayed back then. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உம்முடைய கரம் என்னை காக்க வேண்டும். Lord let your hand uphold me that the evil will never put me into distress. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. The evil should never make me grieve. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. The evil should never make me grieve. அதுபோல இங்கே துக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். That is how there are people here mourning and grieving. தீமைகளால். Because of the evil. வியாதியினால். Because of the disease. பிரச்சனைகளால். Because of problems. பொருளாதார நெருக்கடியினால். Because of financial affliction. பலவிதமான மனவேதனைகளால் துக்கப்பட்டவர்கள் அங்கே இருக்கிறார்கள். Due to a lot of things there are people who are mourning. நீங்கள் அந்த இடத்திலே இருக்கிறீர்கள். Maybe you are in that place now. உங்கள் சூழ்நிலை அதுவா இருக்கலாம். Maybe your situation is that now. கர்த்தர் சொல்கிறார் துக்கப்படுகிறவர்களுக்கும் நான் ஆறுதல் அளிப்பேன். The Lord says here I will give comfort to his mourners. Praise the Lord. Hallelujah. அதே ஏசாயா 61:2 சொல்கிறார் அவர்களிலே துயரப்பட்ட அனைவருக்கும் கர்த்தர் ஆறுதல் செய்வார். In chapter 61 and verse 2 Isaiah he again says to comfort all who mourn. துக்கப்பட்ட அனைவருக்கும்
ஆறுதல் செய்வார் to comfort all who mourn என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே so my dear children of god ஆறுதலின் தேவன் இவர் he is the god of comfort ஆறுதலின் தேவன் he is the god of comfort தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் he is a god who comforts his நீ people நீ அவருடைய பிள்ளை தானே or you are his child நீ அவருடைய ஜனம் தானே or you not his people அவர் உன்னை தெரிந்தெடுத்தாரே he has chosen you அவருடைய மகனாய் மகளாய் நீ இருக்கிறாயே you are his son and daughter நிச்சயமாய் ஆண்டவர் உனக்கு ஆறுதல் செய்வார் for sure god will comfort you ஒரே ஒரு வசனத்தை ஏசாயாவில் இருக்கிற வசனத்தை நான் இறுதியாக சொல்ல போகிறேன் ஏசாயா 66:13 சொல்லுகிறது ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் I am going to read another verse Finally, from Isaiah chapter 66 and verse 13, as one whom his mother comforts, so I will comfort you, and you shall be comforted in Jerusalem. Amen. Amen. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் As one whom his mother comforts, so I will comfort you, and you shall be comforted in Jerusalem. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல கர்த்தர் உங்களை தேற்ற போகிறார் God is going to comfort you the same way your mother will comfort you தாய் தேற்றுவது போல இயேசுப்பா உங்களை தேற்ற போகிறார் Jesus is going to comfort you the same way a mother will comfort you தாய் தேற்றுவது போல ஆண்டவர் உங்களை தேற்றி அரவணைக்க போகிறார் Jesus is going to comfort you and embrace you in the same way a mother does நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் You will be comforted in Jerusalem கர்த்தர் உங்களை சபையின் வார்த்தைகளை கொண்டு தேற்றுகிறார் God is comforting you by the words that comes from the church கர்த்தர் உங்களை ஊழியக்காரனாகிய என் வார்த்தைகளை கொண்டு உங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறார் God is comforting you through the word that comes out of my mouth as a minister of God கர்த்தர் இவர் So he is a God who comforts உங்களை ஆற்றுகிற கர்த்தர் இவர் He is a God who embraces உங்களை தைரியப்படுத்துகிற கர்த்தர் இவர் He is a God who encourages you இயேசுவின் நாமத்திலே தேவனுடைய ஆறுதல் உங்கள் இருதயங்களிலே வருவதாக In Jesus name let the comfort of God come into your hearts இரண்டாவது Secondly பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதல் Secondly the comfort of the Holy Spirit பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதல் The comfort of the Holy Spirit இது பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பேச வேண்டிய ஒரு முக்கியமான நாள் இந்த நாள் So today is a very important day for us we have to speak about the Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு 2000 ஆண்டுகளுக்கும் அதிகமான ஆண்டுகள் உருண்டோடி கொண்டிருக்கிறது So it has been more than 2000 years since the Holy Spirit has been poured unto us ஆனால் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன் But I want to thank God for this பரிசுத்த ஆவியானவர் இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் The Holy Spirit is still at work பரிசுத்த ஆவியானவர் இன்னும் செயல்படுகிறார் Holy Spirit is still functioning பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இன்னும் இருக்கிறது The power of the Holy Spirit is still amongst us பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் அன்றைக்கு இருந்தது போல இன்றைக்கும் இருக்கிறது The same presence of the Holy Spirit which was there back then is also in the midst of us பரிசுத்த ஆவியானவருடைய மாபெரும் மகத்தான செயல்கள் அன்று நடந்தது போல இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது The mighty and powerful works of the Holy Spirit is also taking place right now just like it did back then பரிசுத்த ஆவியானவருடைய மேலான கிரியைகளை நாம் இன்றைக்கும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் Even today we are able to see the powerful majestic works of the Holy Spirit with our eyes ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் I praise God for this Hallelujah Hallelujah கர்த்தர் மகிமைப்படுவாராக Let the Lord be glorified ஆண்டவருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக Let the name of the Lord be praised ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக Let the name of the Lord be glorified கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் Praise be to God அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 31 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் Acts chapter 9 and verse 31 31 வசனம் என்ன சொல்லுகிறது What does the verse say அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின A 31st verse, then the churches throughout all Judea, Galilee and Samaria had peace and were edified and walking in the fear of the Lord and in the comfort of the Holy Spirit, they were multiplied. Praise the Lord. Praise the Lord. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும்
சபைகள் சமாதானம் பெற்றுக்கொண்டது. Then the churches throughout all Judea, Galilee and Samaria had peace and were edified. ஆமென் பாணவர்களே. Yes my dear people. அங்கே பிரச்சனைகள் சபைக்கு அதிகமாக இருந்தது. So during that time church were facing a lot of problems. சபைக்கு உபத்திரவங்கள் இருந்தது. Church was under trials and tribulations. சபைக்கு பாடுகள் இருந்தது. Church had its own oppression. சபைக்கு நெருக்கடிகள் இருந்தது. Church had its own affliction. அன்றைய ஆட்சியாளர்கள் சபையை துன்புறுத்தினார்கள். The rulers were oppressing the church. அன்றைய வேதபாரகர்கள் அன்றைய மத குருமார்கள் தேவனுடைய சபையை அதிகமாய் துன்புறுத்தினார்கள். The religious leaders and the priests and the Pharisees were literally oppressing the church. சபை துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருந்தது. The church was under a tribulation. சபையிலே மிகப்பெரிய போராட்டங்கள் இருந்தது. ஜனங்கள் கொலை செய்யப்பட்டார்கள். There were a lot of problems going on inside the church and people were being killed. மத தீவிரவாதிகள் தேவனுடைய சபையிலே விசுவாசிகளாகிய ஜனங்களை கொலை செய்கிற அளவிற்கு உபத்திரவம் இருந்தது. So there were the tribulations were horrible that the religious extremists were ready to kill the people who follow Christ genuinely. பல மக்கள் கொலை செய்யப்பட்டது உண்மைதான். It was true that a lot of people were killed. Praise the Lord. Praise the Lord. யாக்கோபு கொலை செய்யப்பட்டார். James was killed. பயங்கரமான ஒரு சம்பவம் அது. That was a terrible incident. ஆகவே அங்கே பேதுருவும் கொலை செய்யப்படக்கூடிய அளவிற்கு உபத்திரவம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. Peter was also about to be killed. The tribulations were increasing. So my dear people of God who are listening to me. அந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலே. In that times of oppression. அந்த நெருக்கடியான காலத்தை விவரிப்பதற்கு அப்போஸ்தலர் 8:1 நாம் படிக்க வேண்டும். We can read Acts chapter 8 and verse 1 to understand the tribulation that was going there. பாருங்கள் அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். Now Saul was consenting to his death. At that time a great persecution arose against the church which was at Jerusalem and they were all scattered throughout the regions of Judea and Samaria except the apostles. அந்த அளவிற்கு உபத்திரவம் அதிகமாயிருந்தது. The persecution was increasing for the church. சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. Now the church was being persecuted. அப்போஸ்தலர்களை தவிர மற்ற எல்லாரும் யூதேயா சமாரியா தேசங்களுக்கு சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். Everyone other than the apostles were scattered throughout Judea, Samaria and Galilee. கர்த்தருடைய பிள்ளைகளே, So my dear people of God, எவ்வளவு உபத்திரவம் இருந்தது பாருங்கள். So look at how much persecution was going on. பைபிள் சொல்கிறது சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. So the Bible says at that time a great persecution arose. சபைக்கு மிகுந்த துன்பம் வந்தது. A great persecution arose. Yes. நாம் இப்பொழுது பார்க்கிற துன்பங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. The persecution that we see right now is nothing compared to the persecution back then. அந்த முதலாம் நூற்றாண்டிலே சபைக்கு ஏற்பட்ட துன்பங்களோடு கூட நம்முடைய துன்பங்களை நாம் ஒப்பிடவே முடியாது. We can never compare the persecution that happened to the church in the first century to the persecution that is happening right now. அந்த அளவிற்கு பயங்கர துன்பங்கள் சபைக்கு ஏற்பட்டிருந்தது. So church was going through tribulations and persecution like this. அங்கே ஜனங்கள் எல்லாருமே யூதேயா சமாரியா போன்ற இடங்களுக்கு ஓடி போகிறார்கள். And all the people were running to Judea, Galilee and Samaria. வீடுகளை இழந்தார்கள். So they lost their houses. உறவினர்களை இழந்தார்கள். They lost their relatives. தங்களுடைய செல்வத்தை இழந்தார்கள். They lost their wealth. உயிர் தப்ப ஓடுகிறார்கள். Now the people are running for their lives. இது போன்ற நிலைமையை திருச்சபையானது இன்னும் பார்க்கவில்லை. The church here in the present have never seen a situation like this. நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை பார்க்கவில்லை. We have never seen a situation like that. அப்படிப்பட்ட நிலைமை வேண்டாம். We don't need a situation like that. அதை தாங்கும் சக்தி இந்திய திருச்சபைக்கு இல்லை, இந்திய விசுவாசிகளுக்கு இல்லை என்று நான் எண்ணுகிறேன். I believe and I think that the Indian church and the Indian believers doesn't have the strength to bear this kind of a persecution. இது ரொம்ப கடினமான பிரச்சனை. This was a very hard times for them. அந்த நேரத்திலே தான் இப்படிப்பட்ட ஒரு திருவார்த்தை எழுதப்படுகிறது. Only at that time this kind of a word has been written. அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்றது. And at that time all over Judea, Galilee and Samaria the church was comforted. ஆண்டவருக்கு மகிமை. சமாதானம் பெற்றது. They received comfort.
peace. பக்தி விருத்தி அடைந்தது. And they were edified. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகினது. And they were multiplied by the comfort of the Holy Spirit. Praise the Lord. அந்த வார்த்தை தான் இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். And that is the word that we are taking பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு சபை நடந்து பெருகி விட்டது. And the church was multiplying by the comfort of the Holy Spirit. அன்பான விசுவாசிகளே, So my dear believers, பரிசுத்த ஆவியையும் திருச்சபையையும் So we can never separate the church and the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் சபை இல்லை. So there is no church without the Holy Spirit. எங்கெல்லாம் சபை இருக்கிறதோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். Wherever there is church, there is the Holy Spirit. எங்கே சபை ஒன்று நடக்கிறதோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் கட்டாயமாக இருப்பார். Wherever there is a church, there is going to be the Holy Spirit. காரணம் சபை என்கிற இந்த கட்டமைப்பு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகுதான் இந்த கட்டமைப்பு ஏற்பட்டது. அதற்கு முன்பாக சபை என்கிற இந்த கட்டமைப்பு இல்லை. The institution called church, the system called church was given birth only after the outpour of the Holy Spirit. Before that we didn't have it. சபை இல்லா பரிசுத்த ஆவி இல்லாமல் சபை என்கிற அமைப்பை யாரும் கற்பனை கூட செய்ய முடியாது. Nobody can even imagine an institution called church without the outpour of the Holy Spirit. அங்கே பரிசுத்த ஆவியானவரை சிந்தித்த பிறகுதான் சபையை சிந்திக்க முடியும். Only after thinking about the Holy Spirit we can think about church. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். There was an outpour of the Holy Spirit. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே அது நடக்கிறது. In Acts chapter 2 it happened. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் முடிகிறதற்கு முன்பாக பேதுருவினுடைய பிரசங்கத்தை கேட்டு சபைக்கு 3000 பேர் புதிதாக சேர்க்கப்பட்டு ஒரு சபை அங்கே நிறுவப்படுகிறது. Before chapter 2 ends, the people over there, after listening to the preachings of Peter, 3000 people were saved and an institution called church was formed. தொடர்ந்து பேதுரு பிரசங்கிக்கிறார். Peter started to continue preaching. 5000 பேர் சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். 5000 people came inside the தொடர்ந்து church. தொடர்ந்து ஊழியம் நடக்கிறது. And the ministry started to continue. பைபிள் சொல்கிறது திரளான புருஷர்கள் ஸ்திரீகள் கர்த்தரிடமாய் வருகிறார்கள். Multitudes of men and women started to come to Christ. திரளான புருஷர்கள் men திரளான ஸ்திரீகள் many women வாலிபர்கள் young people இளைஞர்கள் teenagers எல்லோரும் சபைக்கு வர தொடங்குகிறார்கள். Everybody started to come to church. சபை வளர தொடங்குகிறது. The church started to grow. இவைகளெல்லாம் எப்பொழுது நடந்தது? When did this happen? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு முன்பாக இது எதுவுமே நடைபெறவில்லை. All these things never happened before the outpour of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு மிக வேகமாக மிக அற்புத விதமாக இந்த கிரியைகள் நடந்து திரள் திரளான மக்கள் ஒரு புதிய சபை என்கிற அமைப்புக்குள்ளே வருகிறார்கள். Only after the outpour of the Holy Spirit this new thing happened and multitudes of people started to come inside the church. Praise the Lord. அப்படியானால் சபையினுடைய ஊற்றுக்காரணராக சபையினுடைய துவக்கமாக பரிசுத்த ஆவியானவரை தான் நான் பார்க்கிறேன். So which means I look at the Holy Spirit as the author and the foundation of church. Hallelujah. அவர்தான் சபையினுடைய ஸ்தாபகர். He is the establisher of the church. அவர்தான் சபையை ஸ்தாபித்தார். He is the one who established church. கர்த்தருக்கு மகிமை. Praise be to God. அவர்தான் சபைக்கு சொந்தக்காரர். He is the owner of the church. அவருடையது தான் இந்த திருச்சபை. This church belongs to the Holy Spirit. Praise the Lord. அதனால் தான் நான் சொல்லுகிறேன் பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதலை பற்றி பைபிள் சொல்லுகிறது. And that is why the Bible speaks about the comfort of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத எந்த ஒரு திருச்சபையும் வளருகிறதில்லை. Any church without the Holy Spirit can never grow. பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு திருச்சபையின் வளர்ச்சிக்கு அடித்தளம். Only the Holy Spirit is the base and foundation of a church. எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு சபையில் அசைவாடுகிறாரோ அந்த சபைகள் எல்லாம் வளர ஆரம்பிக்கிறது. Whenever a church has the move of the Holy Spirit inside of it, the church starts to grow. இப்பொழுது அங்கே உபத்திரவ காலம் இருந்தபடியினால் பரிசுத்த ஆவியானவர் ஆறுதல் தருகிறவராக சபையிலே அசைவாடத் தொடங்கினார். Because this time was a time of persecution, Holy Spirit started to move in a way ஜனங்கள் எருசலேமிலிருந்து ஓடி வந்தார்கள். So now people were running from Jerusalem. இப்பொழுது யூதேயாவின் ஒரு பகுதியில் இருக்கிறார்கள். They are in parts of Judea. இப்பொழுது சமாரியாவின் ஒரு பகுதியில் இருக்கிறார்கள். They are in parts of Samaria.
அவர்கள் மனதெல்லாம் துக்கமா இருக்கிறது. Now their mind is in sorrow. ரட்சிக்கப்பட்டது நல்லதுதான். They know that their salvation is good. இயேசுவை ஏற்றுக்கொண்டது நல்லதுதான். They know that accepting Jesus Christ is good. சந்தோஷமாக இருக்கிறது. They know that they are joyful about it. ஆனால் நாம் இதை இழந்து விட்டோமே. But we have lost this. நம்முடைய வீட்டை இழந்து விட்டோமே. We have lost our home. நாம் நம்முடைய உறவினர்களை இழந்து விட்டோமே. We have lost our relatives. நாம் அறியாத ஒரு இடத்திலே ஓடி வந்து வசிக்கிறோமே. We are residing in a place we do not know. அவர்கள் எல்லாரும் சபையில் இருக்கிறார்கள் ஆனால் துக்கமாய் இருக்கிறார்கள். They are all in church but they are all in distress. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் ஆறுதலின் ஆவியானவராக சபைகளுக்குள்ளே அசைவாடத் தொடங்கினார். And that is why the Holy Spirit started to move as a comforter inside the churches. சமாதானம் தருகிறவராக அங்கே அசைவாடத் தொடங்கினார். He came in and started to move as the one who gives அங்கே comfort. அங்கே பக்தி விருத்தியை உண்டாக்கினார். He started to edify the people. ஜனங்கள் ஜெபிக்கத் தொடங்கினார்கள். People started to pray. ஆராதிக்கத் தொடங்கினார்கள். People started to worship. ஆண்டவருக்காக வாழத் தொடங்கினார்கள். People started to live for God. பக்தியிலே வளரத் தொடங்கினார்கள். People started to grow in edification. பரிசுத்தத்திலே வளரத் தொடங்கினார்கள். People started to grow in holiness. ஆவி ஆனவர் கிரியை செய்ய தொடங்கி விட்டார். The Holy Spirit started to work. Hallelujah சொல்வோமா? Say hallelujah. Hallelujah. Can I get a hallelujah? பரிசுத்த ஆவியானவருக்காக நான் நன்றி சொல்கிறேன். I thank God for the Holy Spirit. இந்த பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவருக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். In this day of Pentecost I am grateful to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. Holy Spirit we thank you. ஓ பரிசுத்த ஆவியானவரே உம்மை நான் போற்றுகிறேன். Holy Spirit we glorify you. ஓ பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Holy Spirit we thank you. ஓ பரிசுத்த ஆவியானவரே நீர் எவ்வளவாய் ஊழியத்தை நேசிக்கிறீர். Holy Spirit how much you love the ministry. ஓ பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய சபையை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீர். Holy Spirit how much you love your church. ஓ பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய சபையை ஆறுதல் படுத்த எவ்வளவு கரிசனையாய் இருக்கிறீர். Holy Spirit you are concerned to give comfort to your church. ஆண்டவருக்கு மகிமை. Praise be to God. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே. So my dear children of God. வேளைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். I thank God for this time. இந்த வேளையிலே பாருங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதலோடு சபை பெருக தொடங்குகிறது. Now the church started to multiply with the comfort of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதல் ஒவ்வொரு திருச்சபைக்குள்ளேயும் இருக்கிறது. The comfort of the Holy Spirit is in every church. நீங்கள் எப்பொழுதெல்லாம் சபைக்கு வருகிறீர்களோ வந்த வண்ணமாய் நீங்கள் திரும்பி போகிறதில்லை. நீங்கள் திரும்பி போகும் பொழுது உள்ளத்திலே ஒரு ஆறுதலோடு போகிறீர்கள். Whenever you come to church you do not come you do not go back the same way but you go back with comfort. அதனால தான் அடுத்த வாரமும் வர வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றுகிறது. And that is why you think you should come the next week. அதனால தான் அடுத்த ஜெபத்தையும் கல அடுத்த ஜெபத்திலும் பங்கு பெற வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றுகிறது. And that is why you have the desire to participate in the next prayer. அதனால தான் அடுத்த கூட்டமும் உங்களுக்கு தேவைப்படுகிறது. And that is why you want the next meeting. உங்களுக்கு தெரியும். You all know one thing. ஒவ்வொரு கூட்டத்திலும் நீங்கள் ஆறுதல் அடைகிறீர்கள். In every meeting you are being comforted. ஒவ்வொரு ஆராதனையிலும் உங்கள் உள்ளத்திலே இனம்புரியாத ஆறுதலின் பிரசன்னம் வருகிறது. In every worship you receive a comfort which cannot be explained in words. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு சபை கூடி வருதலின் போதும் அவர் உள்ளங்களை ஆறுதல் செய்கிறார். The Holy Spirit is comforting every heart in every gathering of church. அவர் ஆற்றுகிறார். He is comforting. அவர் தேற்றுகிறார். He is embracing. சபை மக்களை அவர் தைரியப்படுத்துகிறார். He is encouraging the people from church. அவர் உற்சாகமூட்டுகிறார். He is encouraging them. அவர் உள்ளத்திலே சமாதானத்தை கட்டளையிடுகிறார். He gives them comfort inside their heart. மகிழ்ச்சியை கட்டளையிடுகிறார். He gives them joy. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. அந்நாட்களிலே மாத்திரமல்ல இந்நாட்களிலும் கர்த்தர் அதை செய்கிறார். Not only back then God, the Holy Spirit is doing the same thing even now. Praise the Lord. Praise the Lord. சில நேரங்களிலே உங்கள் ஜனங்கள் உங்கள் உறவினர்கள் உங்கள் கணவர் பிள்ளைகள் உங்களை நிராகரித்திருக்கலாம். Sometimes your husband, your relatives, your children might have neglected you. நீங்கள் கிறிஸ்து அண்டை வந்ததனால் உபத்திரவங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். Maybe because you came to Christ you might have faced persecution. அந்த உபத்திரவத்தின் பாதையிலே நீங்கள் இப்பொழுது இருக்கலாம். You might be right now in that journey. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறார்? அப்படிப்பட்ட கைவிடப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தருகிறவராய். But how the Holy Spirit is right now, he is a comfort to those neglected people. ஆறுதல் தருவார். He will give them comfort. ஆறுதல் தருவார். He will give them comfort. காலை நேரத்திலே
ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதல் சபைக்குள் கடந்து வருகிறதை நான் உணர்கிறேன். In this morning I can feel that the comfort of the Holy Spirit is moving in the church. பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பிரசன்னம் சபையில் அப்படி வருகிறதை நான் பார்க்கிறேன். I can see that the presence of the Holy Spirit coming inside the church right now. சமாதானம் வருகிறதை பார்க்கிறேன். I can feel the divine peace coming inside. சபையில் ஒரு பக்தி விருத்தி உண்டாகிறதை நான் பார்க்கிறேன். I can see edification on process in church. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. Holy Spirit, we thank you. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ரொம்ப நன்றி. Holy Spirit, we are grateful to you. Hallelujah. Hallelujah. மூன்றாவதாக என்னுடைய குறிப்பு வேத வசனங்களால் வருகிற ஆறுதல். Thirdly, my point is the comfort that we get by the scripture. நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். So I thank God for this. எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்கிறீர்கள்? How many of you are worshiping our God? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? How many of you are saying amen? Hallelujah. Hallelujah. ஆண்டவருடைய வசனங்களால் கிடைக்கிற ஆறுதல். The peace that we get by the scripture, through the scripture. ரோமர் 15:4 அதை குறித்து சொல்கிறது. Romans chapter 15 and verse 4 speaks about it. நான் வாசிக்கிறேன். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதி இருக்கிறது. For whatever things were written before were written for our learning that we through the patience and comfort of the scriptures might have hope. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு that we through the patience and comfort of the scriptures might have hope. Hallelujah. Hallelujah. Veda vasanam dan oru manidanukku aarudal. The scripture is a comfort to a man. Sabayile parisuddha aviyanavar ungalai endha vagayile aatrugirar endru ketpeergalanal veda vasanangalai kondu dan பரிசுத்தாவியானவர் உங்களை ஆறுதல் படுத்துகிறார். If you're going to ask me how the Holy Spirit can comfort us only through the scriptures he does that. நீங்கள் எப்பொழுது உட்கார்ந்து வேதம் வாசிக்கிறீர்களோ வாசித்து பாருங்க உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். When you are sitting down when you sit down and read the scripture I am telling you you would be comforted. கர்த்தருடைய கிருபையினாலே சில நேரங்களில் இரவு வேளைகளில் உட்கார்ந்து வேதத்தை நான் வாசித்துக் கொண்டிருப்பேன். அப்படி வாசிக்கும் பொழுது ஒரு தெய்வீக ஆறுதல் எனக்குள்ளே வரும். So by the grace of God sometimes during the night I used to sit down and read the scripture and at that time unimaginable comfort comes into my heart. வேதங்களை வேத வசனத்தை வாசித்து ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிப்பேன். I will read the word of God and I will thank God for it. வேத வசனத்தை வாசித்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். I will read the word of God and I will be grateful for that. What is the reason? வேத வசனத்தினால் உண்டாகிற ஆறுதல். It is the comfort that we receive through the word of God. நான் சொல்லட்டுமா? Can I tell you something? நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிற திருவசனம் நம்ம எத்தனை முறை ஆறுதல் படுத்தி இருக்கிறது. So how many times the scripture do not fear I am with you have comforted us. Hallelujah. Hallelujah. அந்த வசனத்தை கேட்டு எத்தனை தடவை நாம் பயத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கைக்குள்ளே நாம் போய் இருக்கிறோம். So how many times have we come out of fear and have understood and have got hope that God is with us. Praise the Lord. Praise the Lord. அது வேத வசனம் தானே. That is a scripture. அந்த வசனத்தை கேட்ட உடனே ஒரு ஆறுதல். As soon as we listen to that scripture we get a comfort. ஒரு ஆறுதல். We get a comfort. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிற வசனத்தை கேட்ட உடனே ஒரு ஆறுதல். So when we listen to the scripture I will not leave you nor forsake you immediately we get a comfort inside our hearts. ஏன் வருகிறது? Why do we get it? இது ஒரு மனிதனுடைய வார்த்தை இல்லை. Because these are not words of a man. இது பரலோகத்திலிருந்து வருகிற வார்த்தை. These are heavenly words. இது தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை. These are words that came out of God. இது பரலோகத்தின் வார்த்தை. These are words of heaven. ஆகவே அந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்மை அறியாமல் நமக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஆறுதல் மனதிலே வருகிறது. And that is why as soon as we listen to this word we have an immense comfort in our hearts. கேட்கிற அன்பானவர்களே, So my dear people who are listening to me, வசனத்தை கேட்க கேட்க ஒரு ஆறுதல். As we keep listening to the word ஒரு வசனம் படி ஒரு வசனம் சொல்றேன் கேளுங்க. I want to say நீ தண்ணீர்களை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன் ஆறுகளை கடக்கும்போது உன்மேல் புரளுவதில்லை
அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்கிற வசனத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். So you all know the scripture, when you walk through the waters I will be with you, when you walk through the rivers won't overflow you, when you walk through the fire it won't burn you. And you have read the scripture. இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறீர்களே. You have read this word and you have listened to this word. இப்படி வசனத்தை கேட்டு 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 தான் நாம் ஆறுதல் அடைகிறோம். So we have been comforted repeatedly by listening to words like this. வேத வசனங்கள் நம்முடைய ஆறுதலுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. So the word of God is contributing for our comfort. நம்முடைய நம்பிக்கைக்காக எழுதப்பட்டிருக்கிறது. It has been written for our hope. நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற கவலையை போக்குவதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. It has been written to solve the distress and sorrow that we have in our hearts. நம்முடைய மனதில் இருக்கிற வேதனைகளை மாற்றுவதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. It has been written to change the sorrow that is in our hearts. நீங்கள் அப்படிப்பட்ட வசனத்தை வாசித்து சொல்ல வேண்டும், ஆம் தண்ணீர்களை கடக்கும் போது கர்த்தர் என்னோடு இருப்பார். You have to read verses like this and then say, yes, when I walk through waters, God will be with me. ஆறுகளை கடக்கும் போது அது என் மேல் புரண்டு வராது. So when I walk through the rivers, it won't overflow. அக்கினியில் நடக்கும் போது நான் வெந்து போக மாட்டேன். When I walk through fire, I won't be burned. அக்கினி ஜுவாலை பற்றி கொள்ளாது. The furnace will never catch me. கர்த்தர் என்னோடு இருப்பார். Because God will be with me. எவ்வளவு பெரிய ஆறுதல். Look how comfort comes, how much comfort it gives us. Hallelujah. Hallelujah. வசனத்தை அதிகமாய் கேளுங்கள். You have to listen to the word of God. வசனத்தை அதிகமாய் படியுங்கள். You have to read the word of God. வசனத்திற்குள் ஆழமாய் செல்லுங்கள். You have to go deep into the word of God. அது உங்களுக்கு ஆறுதலை தரும். And that will give you comfort. அது உங்களுக்கு நம்பிக்கையை தரும். That will give you hope. அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். And that will give you joy. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. இயேசு சொன்னார், and Jesus said, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let your heart not be troubled. எவ்வளவு ஆறுதலான வசனம் பாருங்க. Look how much comfort this word gives us. அந்த வசனத்தை கேட்டால் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? What do you think and what will come into your mind when you hear this scripture? இருதயம் அப்படியே ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி மாறிடுது. Every heart that is troubled will completely come at rest. ஒரு பூஸ்ட் குடிச்சா எப்படி ஒரு உற்சாகமா இருக்கமா அப்படி ஆயிடுது. Just like how when we drink boost or any energy drink we become active and cheerful, just like that. Praise we become the Lord. Hallelujah. 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 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. So let your heart not be troubled. Yes சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Jesus said, let your heart not be troubled. ஓ, எனக்கு ஒரே உற்சாகம் வந்து விடுகிறது. Immediately I was encouraged. என் கலக்கம் எல்லாம் மறைந்து விடுகிறது. All my troubles are ridden away. பயம் எல்லாம் மறைந்து விடுகிறது. All my fears are vanished. நீ கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, So my people of God were listening to me. யோசித்து பாருங்களேன். So we have to think about this a little. Hallelujah. இயேசு அதே அதிகாரத்தில் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடு. Jesus said in the same chapter, I will not let you be forsaken. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடு. I will never let you be forsaken. அந்த வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது? What does that word do to us? ஆறுதலாய் இருக்கிறது. It gives us comfort. எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can say this? தகப்பனே, ஆறுதலான நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. Lord, Father, I thank you for your words of comfort. ஆறுதல் தருகிற வார்த்தைகளுக்காய் நன்றி. We thank you for the words of comfort. என்னை ஆறுதல் படுத்துகிற வசனங்களுக்காய் நன்றி. We thank you for the scripture that comforts us. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், Psalmist says, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இல்லாமல் போயிருக்குமானால், If your word has not become my joy, என் துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன். I would have been destroyed by my distress. துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். I would have been destroyed in my distress. அந்த துக்கத்திலே ஆறுதல் வார்த்தைதான். The comfort in distress was the word of God. அந்த சங்கீதக்காரனுக்கு துக்கத்திலே ஆறுதல் கொடுத்தது கர்த்தருடைய வார்த்தைதான். And the word of God gave comfort to the psalmist during that distress. கர்த்தருடைய வார்த்தைதான் அந்த மனிதன் துக்கமாய் இருக்கும் பொழுது அவனுக்கு ஆறுதல் கொடுத்தது. Only the word of God gave that man comfort when he was in distress. நான் யோசித்து பார்ப்பேன். I used to think about this a lot of times. இயேசுவினுடைய மலை பிரசங்கத்தை 3 நாள் எப்படி மக்கள் கேட்டார்கள். So a lot of times I used to think how people were able to listen to the preaching in the mountain by Jesus Christ for 3 days. 3 நாட்கள் மலை பிரசங்கத்தை கேட்டார்கள். For 3 days they were listening to the preaching of the mountain. 3 நாட்கள் சாப்பிடவும் இல்லை. They did not eat for 3 days. களைப்பில்லாமல் கேட்டார்கள். They were not tired. சலிப்பில்லாமல் கேட்டார்கள். They were not weary.
அங்கே பசி மறந்து கேட்டார்கள். They forgot about their hunger. முழு கவனத்தோடு கேட்டார்கள். They listened with complete concentration. நாலு வார்த்தைகள் சொல்கிறேன். களைப்பில்லாம கேட்டாங்க. They listened without getting tired. ஆமா ஒரு மணி நேரம் கேட்கறதுக்குள்ள இவ்ளோ நேரம் பேசுறாரு அப்படிங்கறோம் நாம. Even within 1 hour we get tired of the preachings and the sermon. ஏன் பாஸ்டர் நீங்க ரொம்ப நேரம் பேசுறாரு? Why is pastor speaking for a long time today? அங்கே பாருங்கள் அவர்கள் சலிப்பில்லாமல் கேட்கிறார்கள். And secondly they listened it without any hesitation. Praise the Lord. பசி எல்லாம் மறந்துட்டு கேக்குறாங்க. And thirdly they listened to the sermon by forgetting their hunger. நம்ம காபி குடிச்சிட்டு கேக்கும்போதே சீக்கிரம் முடிக்கட்டுமேனு நினைக்கிறோம். Even while we are listening to the sermon drinking our coffee we think that he has to finish soon. ஆனால் அவர்கள் பசியே மறந்து விட்டாங்க. These people they forgot their hunger. அது மட்டுமல்ல. Not only that. முழு கவனத்தோடு கேட்டார்கள். They were fully focused on Christ. Hallelujah சொல்லுங்க. Amen. வசனத்தை முழு கவனமா கேட்டாங்க. They listened to the word of God fully focused on him. Amen. Amen. ஏன் தெரியுமா? You know why? இயேசு எப்படி மலைப்பிரசங்கத்தை ஆரம்பிச்சாரு? Do you know how Jesus started the sermon on the mount? மலைப்பிரசங்கத்தை முடிக்கும் போது வித்தியாசமா முடிச்சாரு. So while he finished it in a different way. நடுவுல நிறைய கடினமான விஷயங்கள் எல்லாம் பேசினாரு. And also in the middle of it he spoke a lot of hard things. ஆனா தொடங்கும் போது But when he started, how did he start? ஜனங்களை தன் பக்கம் ஈர்க்க கூடிய வார்த்தைகளை பேசினார். He spoke words that can attract people to us. மலைப்பிரசங்கத்துல தான் இயேசு சொன்னாரு நாளைக்காக கவலைப்படாதீங்க. Only in the sermon on the mount Jesus said do not worry about tomorrow. நாளைக்காக கவலைப்படாதீங்க. Do not worry about tomorrow. காட்டு புஷ்பங்களை பாருங்க. Look at the flowers. ஆகாயத்து பறவைகளை பாருங்க. Look at the birds. இவைகளை எல்லாம் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். The Father is feeding all of them. நாளைக்காக கவலைப்படாதீங்க. Do not worry about tomorrow. Dressுக்காக கவலைப்படாதீங்க. Do not worry about your clothes. சாப்பாட்டுக்காக கவலைப்படாதீங்க. Do not worry about your food. நம்பிக்கையோட இருங்க. Have hope. Hallelujah. இந்த வசனங்கள் எல்லாம் மலை பிரசங்கத்திலே தான் இருக்கிறது. All these scripture is in the sermon on the mount. இந்த போன்ற வசனங்களை மக்கள் கேட்க 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 அவர்கள் உணவையே மறந்து விட்டார்கள். As people started to listen to words like these they forgot about food. அவர்கள் களைப்பையே மறந்து விட்டார்கள். They forgot about their tiredness. அவர்கள் தூக்கத்தை கூட மறந்திருக்கிறார்கள். They even forgot about their sleep. என் ஆண்டவருக்கு மகிமை. So praise be to our God. 3 நாட்களே ஆண்டவருடைய செய்தியை மக்கள் கேட்டார்கள். For 3 days these people were listening to the word. நம்ம ஆண்டவர் எப்படி தொடங்குகிறார்? How did he start? ஆவியில் எளிமை உள்ளவர்கள். He said blessed are the poor in spirit. ஆமென். Amen. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான். He said blessed are the poor in spirit. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான். He said blessed are those who mourn. Praise the Lord. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான். He said blessed are the meek. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான். He said blessed are the ones who are hungry for the righteous. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the merciful. நீதிக்காக துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the ones who are persecuted for righteousness sake. இந்த வார்த்தைகளை எல்லாம் பாருங்கள். So look at all these words. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the poor in spirit. நீதிக்காக துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the ones who are persecuted for the sake of righteousness. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those who mourn. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the peacemakers. இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஜனங்கள் பகலெல்லாம் உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். The people were listening to words like these all through the morning. ஏன்? Why? அவர்கள் துக்கமாய் துயரமாய் இருந்தார்கள். Because they were mourning, because they were in distress. ரோமர்களால் ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். They were being oppressed by the Romans. அவர்கள் வாழ்க்கை ஒரு அடிமைத்தன வாழ்க்கை. Their life was a slavery. மனதிலே மிக களைப்பாய் இருக்கிறார்கள். They were tired in their hearts. இந்த வார்த்தைகள் அவர்கள் களைப்பை எல்லாம் போக்கி அவர்களுக்கு புது நம்பிக்கையை தந்தது. So these words turned away all their tiredness and weariness and gave them new life. இந்த காலையில் சொல்லுகிறேன். So this morning I'm telling you. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மனதில் இருக்கிற வேதனை களைப்பு துயரத்தை எல்லாம் மாற்றி புது நம்பிக்கையை உங்களுக்கு கொண்டு வருகிறது. The word of God will turn away all the mournings, all the distress, all the tiredness that you have in your heart and brings you new hope. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாம். If you believe in this you can say amen. Hallelujah. 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 வசனத்தினால் உண்டாகும் ஆறுதலினால் நம்பிக்கை உண்டாகிறது. So through the comfort of the scriptures we get hope. Amen. Amen. நான்காவதாக Fourthly, அவர் சகலவிதமான ஆறுதலுக்கும் தேவனாயிருக்கிறார். He is the God of comfort. கர்த்தருக்கு மகிமை. Praise be to God. எடுத்துக்கொள்ளுங்கள் 2 கொரிந்தியர் 1:3 வசனத்திலிருந்து
பத்தாவது வசனம் வரை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 Corinthians chapter 1 verse 3 to 10. அங்கே எல்லாவற்றையும் நான் வாசிக்கத்தான் வேண்டும். I have to read everything here. ஆனால் நேரம் நமக்கு அனுமதிக்காதே. But we do not have the time for that. ஆகவே நான் மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். Blessed be the God and Father of our Lord Jesus Christ, the Father of mercies and God of all comfort. கர்த்தருக்கு மகிமை. Praise be to God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் இரக்கங்களின் பிதா சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். Blessed be the God and Father of our Lord Jesus Christ, the Father of mercies and God of all comfort. எல்லே கேட்கிற கர்த்தருடைய சபையே, so my dear church who is listening to me, எல்லா தாழ்மையோடு உங்களுக்கு சொல்லுகிறேன், with all humility I'm saying, வேதம் சொல்லுகிறது, the Bible says, சகல விதமான ஆறுதலின் தேவன், Father of all mercies and God of all comfort, சகல விதமான ஆறுதல், God of all comfort. அதாவது என்னன்னா, வாழ்க்கையில சகலவிதமான பிரச்சனைகள்ல இருக்கிற மக்களுக்கு சகலவிதமான ஆறுதலையும் கொடுக்கிற தேவன். So he is a God who can give comfort, all kinds of comfort to people in all kinds of problems. Amen. Amen. Praise the Lord. Hallelujah. யார் யார் என்னென்ன பிரச்சனையில் இருக்கிறாள் என்று யாருக்கு தெரியும்? Who knows what people have, what kind of problems they are facing? யார் யாருடைய மனதிலே என்னென்ன வேதனைகள் துக்கம் இருக்கிறது என்று யார் அதை சொல்ல முடியும்? Who can understand or who can know what kind of sorrow the people are carrying inside their hearts? அப்படிப்பட்ட மக்களுக்கு இவர் சகலவிதமான ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். Our God can give all kinds of comfort to all kinds of problems. சகலவிதமான ஆறுதலின் தேவன். He is a God of all comfort. சகோதர சகோதரிகளே, my dear brothers and sisters, இந்த காலையிலே சகலவிதமான ஆறுதலின் தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். In this morning the God of all comfort is speaking to you. சகலவிதமான ஆறுதலின் தேவன் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். The God of all comfort is at encounter with you. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Let the name of the Lord be glorified. நான்காவது வசனத்திலே படிக்கிறோம், Fourth verse. அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். So he comforts us. அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். கடைசி வார்த்தை இருக்கிறது. We ourselves are comforted by God. அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். We ourselves are comforted by God. அவர்களுக்கு உபத்திரவங்கள் இருக்கிறது. They have tribulation. அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. They have sufferings. நாங்கள் ஆறுதல் செய்ய, மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்ய நாங்கள் விரும்புகிறோம். They want to comfort others. ஆனால் பட் எங்களை ஆறுதல் செய்கிறவர் கர்த்தர் தான். பட் God is the one who comforts us. இப்பொழுது நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். So right now I'm preaching to you. ஆறுதலை குறித்து பேசுகிறேன். I'm speaking about comfort. உங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் தருவார் என்று சொல்லுகிறேன். I'm saying God will give you comfort. ஆறுதலான வார்த்தைகளை உங்களிடத்தில் பேசுகிறேன். I'm saying God will, I am speaking words of comfort to you. ஆனால் எங்களுக்கு ஆறுதல் தருகிறவர். But who gives us comfort? கர்த்தரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். God gives us comfort. Amen. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. அந்த ஐந்தாவது வசனத்திலே சொல்லுகிறார், பாடுகளும் பெருகுகிறது, கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. For as the fifth verse, for as the sufferings of Christ abound in us, so our consolation also abounds through Christ. எங்களுக்கு பாடுகள் பெருகுகிறது. Sufferings are increasing. ஆனால் ஆறுதல் எங்களுக்கு குறைந்து விடவில்லை. But the consolation by God is not decreasing. ஆறுதலும் பெருகுகிறது. Consolation is also increasing. Hallelujah. Say hallelujah. பாடுகளும் அதிகமாகிறது. The sufferings are increasing. ஆறுதலும் அதிகமாகிறது. Consolation, comfort is also increasing. பாடுகளிலே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். So our God gives us comfort amidst of our sufferings. எங்களுக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I thank and praise God who gives us comfort amidst our sufferings. எங்களுக்கு ஆறுதலாய் இருக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். We thank God who is our comfort amidst of our sufferings. விசுவாசிகளாகிய தேவனுடைய பிள்ளைகளே, so my dear believers who are children of God, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் பாடுகளிலே உங்களுக்கு ஆறுதலா இருக்கிறார். I am speaking this to each and every one of you. Our God is a comforter in the midst of your sufferings. உங்களுக்கு பாடு பெருகும்போது, when the suffering is increasing, வீட்டிலே வேலை ஸ்தலத்திலே பாடு பெருகும்போது, in your house, in your job,
இந்த பாண்டமிக்னாலே பாடு பெருகும்போது when sufferings are increasing because of this pandemic பயங்கரமான நோய் தொற்றினாலே நீங்கள் அவதியுறும்போது because you are under pressure because of this situation right now ஆண்டவருடைய ஆறுதல் பெருகுகிறது the comfort of our God increases praise the lord praise the lord 8வது வசனத்திலே பார்ப்பீர்களானால் அவர் சொல்கிறார் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போய் விட்டது எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு இருந்தது that we were burdened beyond measure above strength so that we despaired even of life பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே போய் விட்டதாக பவுல் சொல்கிறார் he says we despaired even of life அப்பொழுது சொல்கிறார் இப்பொழுது நாங்கள் எங்களிடத்திலே நம்பிக்கை வைக்க முடியாது so we can no more have hope in ourselves மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் பேரிலேயே நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டியதா but we should trust in God who raises the dead ஆனால் மரணம் வந்துவிடும் என்று எங்களுக்கு நிச்சயமாய் தெரிந்திருந்தது we had the sentence of death in ourselves மரணம் வரும் என்று எங்களுக்கு தெரிந்திருந்தது we had the sentence of death in ourselves 10வது வசனத்திலே சொல்கிறார் 10th verse he says அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் எங்களை தப்புவித்தார் தப்புவிக்கிறார் தப்புவிப்பார் என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம் who delivered us from so great a death and does deliver us in whom we trust that he will still deliver ஒரு விசுவாசியினுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது so how a trust of a believer should be மரணத்தினின்று தப்புவித்தார் தப்புவிக்கிறார் தப்புவிப்பார் என்று அவரை நாங்கள் நம்பியிருக்கிறோம் delivered us from a great death does deliver us and he will still deliver us கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக praise be to god இதுவரை தப்புவித்தார் he has delivered me so far தப்புவிக்கிறார் he is delivering me right தப்புவிப்பார் now and he will deliver me in the future hallelujah say hallelujah இந்த பயங்கர காலத்திலே நம்மை தப்புவித்தார் in these horrible times he was delivering us இன்று வரை ஜீவனோடு இருக்கிறோம் and we are having life till now இன்றைக்கும் தப்புவித்துக் கொண்டிருக்கிறார் he is delivering us even at the present வரும் நாட்களிலும் தப்புவிப்பார் even at the future he will deliver us அது மூன்றாம் அலையா இருக்கலாம் நான்காம் அலையா இருக்கலாம் ஐந்தாம் அலையா இருக்கலாம் அலைகள் வேகமா இருக்கலாம் ஆண்டவர் அந்த அலைகள் நடுவிலே காக்கிறவராயிருக்கிறார் it can be third wave fourth wave it can be at in any intense it can be virulent but our god is faithful to deliver us hallelujah hallelujah praise the lord hallelujah அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் he is the one who gives us comfort சகல விதமான ஆறுதலின் தேவன் அவர்தான் he is the god of all comfort எல்லா வகையிலும் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் he comforts us in all ways ஆறுதல் செய்கிற கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம் we are praising and worshiping a god who comforts ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக glory be to god hallelujah நான்கு விதமான ஆறுதல் four kinds of comfort கர்த்தரே தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் god is the comfort of his people பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு ஆறுதல் செய்கிறார் holy spirit gives comfort to the church வேத வசனங்களால் விசுவாசிகளுக்கு ஆறுதல் கிடைக்கிறது the scripture and the word of god comforts his believers நாம் ஆராதிக்கிற தேவன் சகல விதமான ஆறுதலின் தேவன் the god we serve is a god of all comfort கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக the lord will bless you ஆறுதல் அளிப்பாராக the lord will give you comfort ஜெபிப்போமா let us all pray பரலோகத்தில் இருக்கிற எங்கள் ஆண்டவரே அருமையான இந்த காலை நேரத்திற்காக நன்றி உள்ள இதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா ஹல்லேலூயா சகலவிதமான ஆறுதலின் தேவனாயிருக்கிற எங்கள் கர்த்தரை எங்கள் தேவனை எங்கள் ஆண்டவரை நாங்கள் துதித்து ஸ்தோத்தரித்து அவரை உயர்த்தி அவரை கனப்படுத்தி அவரை இந்த வேளையிலே நாங்கள் ஒருமனமாய் மகிமைப்படுத்துகிறோம் பிதாவே நன்றி சொல்லுகிறோம் ஹல்லேலூயா நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொன்னீரே நம்புகிறோம் அப்பா என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொன்னீரே நாங்கள் நம்புகிறோம் அப்பா பரிசுத்த ஆவியானவர் அந்த உபத்திரவப்படுகிற சபைகளுக்கு ஆறுதலாய் இருந்ததை நாங்கள் வாசித்தோமே பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய சபை நடுவிலே நீர் அசைவாடி உம்முடைய ஜனங்களை நீர் ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி உம்முடைய ஜனங்களுக்கு பக்தி விருத்தியை கொடுத்து நடத்துமப்பா கர்த்தாவே உம்முடைய திருவசனத்தினால் வருகிற ஆறுதலை நாங்கள் விரும்புகிறோம் நீரே உம்முடைய திருவசனத்தின் மூலமாய் ஒரு பெரும் ஆறுதலை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்தருளுவீராக என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே உம்முடைய கரங்களிலே முழுவதுமாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்
சர்வ வல்லமை உள்ள தேவனே, மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் உமக்கே தருகிறோம். சகலவிதமான ஆறுதலின் தேவனாயிருந்து உம்முடைய சபையை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி காத்து நடத்துவீராக கர்த்தாவே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம், அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் என்று நாங்கள் உறுதியாக இருக்கத்தக்கதாக தேவாதி தேவன் எங்களுக்கு கற்றுத்தரும்படி கேட்டுக்கொள்ளுகிறோம். உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே படைக்கிறோம். காத்துக்கொள்ளும் விசுவாசிகளை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், வேலி அடைத்து மறைத்து கொள்ளும். ஆறுதல் பெருகுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பானவர்கள், இந்த வேளையில் ஒரு சில அறிவிப்புகளை கவனிச்சுக்குங்க. 11:30 இங்கிலீஷ் சர்வீஸ், நமக்கு 6:30 ஈவினிங் சர்வீஸ் எல்லாம் வழக்கமாக நடைபெறும். எல்லா ஆராதனையிலும் கட்டாயமாக நேரலையில் இருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். அப்படியே 4:00 கிட்ஸ் சர்வீஸும் வரும், அதுலேயும் நீங்கள் பங்கெடுத்து கொள்ளுங்க. தினமும் காலையில் ஒவ்வொரு நாளும் காலையில் 6:00 டுடேஸ் வேர்டு வரும். டுடேஸ் வேர்டை மறவாமல் கேளுங்க, கேளுங்க. அந்த வேர்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க, நண்பர்களுக்கு அனுப்புங்க. அதை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜபத்தோடு அந்த வார்த்தைகளை நாம் தயாரிக்கிறோம், நிச்சயமாய் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் எல்லாரும் குடும்பமாக டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் உட்கார்ந்து அந்த வார்த்தையை கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி குடும்ப ஆசீர்வாத ஆராதனை காலையில் 6:30 7:30 வரைக்கும் தினமும் நடைபெறுகிறது. அந்த குடும்ப ஆசீர்வாத ஆராதனையை தவற விடாமல் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நீங்கள் அந்த ஆசீர்வாத வேலையை மிஸ் பண்ணாதீங்க. அந்த டைம் ஆஃப் பிளஸ்ஸிங், அது ஒரு ஆசீர்வாதத்தின் நேரம். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம பாடி காலையிலேயே ஆராய்ச்சி துதி செய்யும் பொழுது ஒரு பெரிய பிளஸ்ஸிங் இறங்கி வரும். அதனால் எல்லா ஃபேமிலியும் அந்த நேரலைக்கு வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பைபிள் ஸ்டடியும் டேரி மீட்டிங்கும் மட்டும் நடக்காது. மற்றபடி ஃபாஸ்டிங் ப்ரேயர் வெள்ளிக்கிழமை 11:00 அது ரெகுலராக நடைபெறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு உதவி செய்வாராக. வருகிற ஞாயிற்றுக்கிழமை, மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஆராதனைகளில் பங்கெடுக்கலாம். நான் இந்த வேளையில் பிறந்தநாள் திருமண நாள் காண்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் இந்த வேளையில் பிறந்தநாள் திருமண நாள் காண்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த வாரத்தில் பிறந்தநாள் காண்கிறவர்கள் கே பாரதி, கே தங்கராஜ், வி மேரி, எஸ்கே பிரீதா, டி காருண்யா, பி எபனேசர், லில்லி ஜோசப், சி சுரேஷ், பி ஜெனிஃபர் கிறிஸ்டி, எஸ் லலிதா, எஸ் சாந்தி, பி டேனியல் பர்ல், எஸ் சாமியல் ஜோசப், எல் மேரி ஜெசிந்தா, ஜி பவுண்ட்ராஜ், ஏ பாண்டியன், எஃப் பிலிப் ராஜா, எம் கௌரி, ஆர் கவாஸ்கர், சேவியர் செல்லையா, பூங்கொடி லேயால், கௌதம் ராஜ். திருமண நாள் காண்கிற தம்பதியர் ஆர் ஜான்சன் செல்வி குடும்பம், ஆர் ஜான் ஃப்ரெட்ரிக் ஜே சலோமி குடும்பம், கே திலீப்குமார், டி சந்தான மீனா குடும்பம், டபிள்யூ சாலமன் ஜபராஜ் ரூத் குடும்பம், எஸ் ராஜமாணிக்கம் ஆர் தமிழ்ச்செல்வி குடும்பம், ஜோசப் கெனடி, பிந்து கெனடி குடும்பம். உலகா ஜெர்மன் ஓம் அந்த வேளையில் பிரைஸ் தி லார்ட். அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக, வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பிதாவே, இந்த நேரத்தை வேலை நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும். வாசித்த பிறந்தநாள் காண்கிற எங்கள் சபை மக்களை எல்லாம் ஆண்டவர் பேர் பேராய் தனித்தனியே ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறோம். இந்த ஆண்டை அவர்களை கூட்டி கொடுத்திருக்கிறீர். இந்த ஆண்டு முழுவதும் அவள் ஆசீர்வாதமாக இருக்க, இன்னொரு ஆண்டையும் காண நீரே அவர்களுக்கு கிருபை செய்ய அவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம், வழிநடத்த வேண்டும் என்று கேட்கிறோம், பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். அப்பாவுக்கே
நாங்கள் மகிமை துதி கணத்தை செலுத்துகிறோம். நீங்களே கூட இருங்கப்பா, ஆசிர்வதிங்கப்பா, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. திருமண நாள் காண்கிற தம்பதியர் எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசிர்வதிச்சு உம்முடைய பிள்ளைகள் நீண்ட ஆண்டுகள் சுகமாய் பலமாய் கணவன் மனைவியாய் இருப்பதற்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருந்து நடத்துவதாக, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார், ஆமேன். இந்த வேளையிலே நாம் ஒரு விசேஷ பாடல் பாட கேட்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியத்திற்காக காணிக்கைகளை செலுத்துங்கள். கேடகம் மகிமையும் நீரே, தலையை உயர்த்துபவர் நீரன் கேடகம் மகிமையும் நீரே, என் தலையை உயர்த்துபவர் நீ, என் தலை நிமீர செய்பவர் நீ, தலை நிமீர செய்பவர் நீ. என்னை ஆசீர்வதித்தீரே உம் காருண்யத்தாலே, என்னை சூழ்ந்து கொண்டீரே பதில் கொடுத்தீரே, உம்மை நோக்கி கூப்பிட்டே செவி கொடுத்தீரே, சத்தமிட்டு கூப்பிட்டே பதில் கொடுத்தீரே. கர்த்தரே நீ